தமிழகத்தில் புதிதாக 196 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி. ஒரே நாளில் 554 பேர் குணமடைந்த நிலையில் எஞ்சியுள்ள 2770 பேருக்கு மருத்துவமனைகள் சிகிச்சை. சென்னை புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு. 15 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையானதாக பதிப்பாளர்கள் தகவல். அலட்சியம் காட்டாமல் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. இன்னிங்ஸ் மற்றும் 222 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தியது. ஆபரேஷன் கங்கா திட்டத்தில் விமானங்கள் இயக்குவது கடைசி கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்திய தூதரகம் தகவல். அவசர கால அடிப்படையில் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் உக்ரைனில் உள்ள இந்தியர்களுக்கு வலியுறுத்தல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் மார்ச் 9 தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.